ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ பிரெட் டோஸ்ட் தான் பண்ண பார்க்க போகிறோம். நிறைய பேர் பிரெட் டோஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ரோஸ் பண்ணாமலே வச்சு செய்வாங்க. இதை மாதிரி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், தவாவில் ஒரு பட்டர் வச்சுட்டு அது மேலே இது வச்சு ஃபஸ்ட் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் நான் இது கூட நான் பட்டர் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் இல்லைனா வெறும் நெய் இல்லை எண்ணெய் கூட போடலாம். இதை மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட பார்த்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் முட்டை வெங்காயம் அதெல்லாம் போட்டு பண்ணால் சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், இதெல்லாம் வந்து பிரெட்லாம் டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட கட் பண்ணேன் வெங்காயம், கொஞ்சம் வந்து பொடியாக கட் பண்ணேன் பச்சை மிளகா, கொஞ்சம் வந்து தக்காளி டேஸ்ட்டுக்காக அது பொடியாக கட் பண்ணது, கொஞ்சம் வந்து கொத்தமல்லி தழை, இது கூட தேவையான அளவு உப்பு போட்டு போகிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். அப்புறம் கொஞ்சம் வந்து பெப்பர் தூள் போட்டு நான் இதில் நான் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் எல்லாமே போட்டாச்சு. இதில் ஒரு விஸ்கை வச்சு தேவையான அளவு மிளகு தூளும் போட்டாச்சு. விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சில இப்போ போட்டு நல்லா போட்டு அடிச்சுக்கோ. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை வச்சுருக்க ப்ரெட்டை பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா அப்படி துவச்சி நம்ம இதை தோசை கல்லி இருக்கனே பட்டர் போட்டிருக்கோம், அதனால் வந்து இதுக்கு வேறு எதுவும் ஊற்றலை. இந்த பாருங்க திருப்பி போட்டு எடுத்தாச்சு. இப்போ அதை அப்படியே நம்ம தட்டில் சர்வ் பண்ணலாம். இந்த பாருங்க ரெடி ஆகிடுச்சுப்பாங்க. நான் இதே நான் பாதி பாதியே நான் தோசை திருப்பியால் கட் பண்ணி வச்சுக்கேன். இந்த பாருங்க ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் உங்கள் பசங்களும் நீங்கள் செஞ்சு தரலாம்.